ஆட்சியை நிறுவிய பார்ப்பன கருவாதிகாரத்தின் கீழ் ஒரு இந்து இந்தியாவை உண்டாக்க வேண்டும் என்பதே இவர்கள் நோக்கம். ஆரம்பத்திலும் இந்து மகாசபையும் இந்த நோக்கத்தை கொண்டே வேலை செய்து வந்தன. இந்து இந்தியா என்ற மனப்பிராந்திதான் மராட்டிய பொதுமக்களை ஒன்று சேர்த்து தனி மராட்டியம் ஏற்படுவதை தடுத்துக் கொண்டிருக்கிறது. சிவாஜியின் பேரங்காலத்தில் எந்த மராட்டிய தேசியத்திற்கும் டெல்லிக்கு அப்பால் வரையில் கனவு கொண்டிருந்த பார்ப்பன இந்து மத வெறிக்கு இடையே போராட்டம் நிகழ்ந்ததோ அதே போராட்டம் மகாத்மா காந்தியின் படுகொலையின் விளைவாக இந்து மராட்டியத்தில் ஏற்பட்டது. மகாத்மாவின் உயிர் தியாகத்திற்கு பிறகு இந்து இந்தியா என்று பேய் குழி தோண்டி தொலைக்கப்பட்டு விட்டது. பிளிஸ் வார ஏழு 6/10/1948 பக்கம் 14. பெண் உரிமைக்கு மட்டுமல்ல பெண்களுக்கு எதிரான அமைப்பு தான் இந்த ஆர்எஸ்எஸ் அமைப்பு. ஆர்எஸ்எஸ் சட்டத்தின் 6வது பிரிவு என்ன கூறுகிறது தெரியுமா? எனி மேல் இந்து ஆஃப் 18 இயர்ஸ் ஆர் மோர் ஹூ சப்ஸ்கிரைப் டு தி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஆஃப் தி சன் அண்ட் டேக் இட்ஸ் பிளேஸ் தி ரெஜிஸ்டர் ஆஸ் எ ஸ்வயம் சேவக். 18 வயது அல்லது அதற்கு மேற்பட்ட எந்த ஆண் இந்துவும் ஆர்எஸ்எஸ் கட்டுப்பாடு விதிகளுக்கு உட்பட்டு அதற்குரிய உறுதிமொழியை ஏற்று சுயம் சேவக்காக பதிவு செய்து கொள்ளலாம். சட்டத்திலேயே ஆண் இந்துக்கள் மட்டுமே சேர முடியும் என்று தெளிவாக பிரகடனப்படுத்திவிட்டது. எனவே சட்டப்படியாகவே இதில் பெண்களுக்கு இடம் கிடையாது. இந்திரா காந்தி பிரதமராக வந்தவுடன் ஆர்எஸ்எஸ் ஏழு ஆளுநர் கீழ்கண்டவாறு எழுதியது. இட் இஸ் பிகமிங் கிளியர் தட் தி ஃபீமேல் பெண்களுக்கு ஓட்டுரிமை அளித்திருப்பதே தேவையில்லாத ஒரு ஏமாற்றத்தான் தன முயற்சி என்று இப்போது தெளிவாகிவிட்டது என்று எழுதினது. மேலும் 1966 ஜனவரி 30 ஆர்கனைசரேடு எவ்வாறு எழுதியது தெரியுமா? நான் ஒரு இந்து, எனவே இந்த அமங்கலமான தீய சவுனத்தை ஏற்றுக்கொண்டு அழிவை தேடிக் கொள்ள முடியாது. நான் ஏராளமான கருத்துரத்தை படித்திருக்கிறேன். எங்கெல்லாம் பெண்களிடம் ஆட்சி ஏற்பட்டிருக்கிறதோ அங்கெல்லாம் அறிவும் அழுக்கமும் குற்றங்களும் சீரழிவுகளுமே நடந்திருக்கின்றன என்று எழுதியது. இப்படி பெண்கள் சமுதாயத்தையே கேவலப்படுத்தும் ஒரு இயக்கம்தான் இந்த ஆர்எஸ்எஸ் இயக்கம். சமஸ்கிருதத்தை கட்டாய பாடமாக்கி சமஸ்கிருத எழுத்துக்களையே எல்லா மொழிக்கும் பயன்படுத்த வேண்டும் என்று ஜனசங்கம் தீர்மானம் போட்டிருக்கிறது. இதோ தீர்மானம். நாடு முழுவதும் சமஸ்கிருதத்தை கட்டாய பாடமாக்க வேண்டும், அதே நேரத்திலே சமஸ்கிருத எழுத்துக்களை பிரபலப்படுத்த வேண்டும், எல்லா இந்திய மொழிகளுக்கும் சமஸ்கிருத எழுத்துக்களையே பொது எழுத்தாக அறிவிக்க வேண்டும், உபனிஷத்துகள் பகவத்கீதை ராமாயணம் மகாபாரதம் ஆகியவைகளை இந்தியாவின் இலக்கியங்கள் ஹோலி தீபாவளி ரக்ஷாபந்தன் ஆகியவைகளை மட்டுமே தேசிய பண்டிகைகளாக அறிவிக்க வேண்டும். 1952 டிசம்பர் 3 டாக்டர் முகர்ஜி தலைமையில் நடந்த ஜனசங்க மாநாட்டிலே நிறைவேற்றப்பட்ட தீர்மானம்தான் இது. தமிழ்நாட்டில் இந்து மகாசபை பார்ப்பனர்களாக இருந்தவர்கள் எப்படி வரலாற்று பாதுகாவலர்களாக இருந்தனர் என்பதை இவரா பெரியார் படம் எடுத்து காட்டுகிறார். சென்னை மாகாணத்தில் இந்து மகாசபையின் கிளை தலைவர் ஸ்ரீமான் டி ஆர் ராமச்சந்திர ஐயர் என்பர் என்பதை வாசகர்கள் அறிவார்கள். அவர் வர்ணாசிரம தர்மத்தினுடையவும் பிறவியில்தான் பிறவியில் தான் உயர்ந்த சாதி என்பதனுடையவும் தீண்டானான் என்பதன் என்பவன் தெருவில் நடக்கக்கூடாது கண்களிப்படக்கூடாது என்பதனுடையவும் அவரான். அதே மாதிரி தஞ்சாவூர் கும்பகோணம் நாகப்பட்டினம் கோயம்புத்தூர் முதலிய இடங்களில் உள்ள இந்து மகாசபை தலைவர்களும் சென்னை தலைவருக்கு இழைத்தவர்கள் அல்ல. கும்பகோணம் இந்து மகாசபையில் தீண்டாமை சாஸ்திர சம்பந்தமானது என்றும் அது ஒழிக்கக்கூடாது என்றும் ஒரு தீர்மானம் செய்திருப்பதாக நமக்கு ஞாபகம் இருக்கிறது. இப்படி இருக்க இந்து மகாசபை நாட்டிலே பரப்புவது எப்படி? இந்து மதத்திற்கு நன்மை பயப்பதாலும் ஒரு கொள்கைக்காக ஒரு ஸ்தாபனம் ஏற்பட்டால் அந்த கொள்கைப்படி நடப்பவர் கிடைக்காவிட்டாலும் அந்த கொள்கையை நம்புகிறவர்களாவது அந்த ஸ்தாபனத்தை நடத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். ஸ்ரீமான் ராமச்சந்திர ஐயர் தீண்டாமை ஒழிப்பதையே கொள்கையாக கொண்ட ஒரு சபைக்கு தலைவராக அங்க வைப்பதானது வாஸ்தவத்திலேயே அச்சபையின் யோகியதையை காட்டுவதாகுமா அல்லது அந்த சபையை புரட்டுகளை காட்டுவதாகுமா என்று கேட்டால் தெரியாது. ஆதாரம் குடியரசு 8 தலையங்கம் 13/12/1925. மனு தர்மம் வலியுறுத்தும் சாதியையும் பார்ப்பன உயர்வையும் பெண்ணடிமை தனத்தையும் இவர்கள் ஆதரித்தார்கள் என்பதோடு மனு தர்ம சாஸ்திரத்தையே வைத்து இந்த 1981 ஊர்வலம் நடத்தியிருக்கிறார்கள். எக்கனாமிக்கல் அண்ட் பொலிட்டிக்கல் வீக்லி வார இதழ் 6/3/1982 தந்திருக்கும் செய்தியை பாருங்கள். பூனாவில் ஆர்எஸ்எஸ்காரர்கள் 1981 டிசம்பரில் ஒரு ஊர்வலம் நடத்தினார்கள். அந்த ஊர்வலத்தில் அம்பேத்கர் மகாத்மா பூலே காந்தி கோல்வாக்கர் ஆகியோர் படத்தோடு
மனு தர்ம சாஸ்திர நூலையும் அலங்கரித்து எடுத்துச் சென்றனர். மராட்டிய பத்திரிகையான சரிதாவில் பாய் வைத்தியா என்ற எழுத்தாளர் ஒரு கட்டுரை எழுதினார். அதில் அம்பேத்கர் மனு தர்மத்தை எரித்தவர், நான் இந்துவாக பிறந்தாலும் இந்துவாக சாக மாட்டேன் என்றவர். அவர் படத்தையும் மனு தர்மத்தையும் ஒன்றாக எடுத்து போவதா என்று அந்த கட்டுரையில் எழுதியிருந்தார். இவ்வாறு அந்த இதழ் குறிப்பிட்டிருக்கிறது. வர்ணா குரம தர்மத்தின் காவலர்களாக இந்த கூட்டம் இப்படி வெறி பிடித்து அலைகிறது. இனி இவர்களின் மோசடிகள், இவர்கள் செய்யும் சூழ்ச்சிகள் பற்றி கேளுங்கள். அரசர்காரர்கள் நடத்தும் ஷாஹாத்தல் என்பது அவர்களுக்கு மிக முக்கியமான ஒன்றாகும். அவர்கள் நடவடிக்கைகளுக்கான அடிப்படையே இதுதான் அடங்கியிருக்கிறது. இதை வெறும் உடற்பயிற்சி, தற்காப்பு பயிற்சி என்ற எல்லாம் இவர்கள் யாக்கினம் கூறி வருகிறார்கள். ஆனால் உண்மை அதுவல்ல. இங்கே மூளைச்சலவையும் பிரெயின் வாஷும் நடக்கிறது. மனோதத்துவ அடிப்படையில் சுயம் தேவர்களுக்கு கோழை ஏற்படுத்துகின்ற களம் இது. சிந்தனையை பின்னுக்கு தள்ளி உணர்வுகளை ஓங்கச் செய்து சுயம் தேவர்களை இந்த அமைப்பின் அடிமைகளாக வெறிபிடித்தவர்களாக மாற்றிவிடும் ஒரு ஆபத்தான சோதனை களம். இந்த சாரா என்பது என்ன? இதை பற்றிய விளக்கத்தை கோல்வாக எழுத்து மோகம் மூலமாகவே எடுத்துக்காட்டுகிறோம். ஒரு பரந்தவெளி மைதானம், அங்கே காவிரி கொடியின் கீழ் பாரத விளையாட்டுகள் நடக்கும். மகிழ்ச்சி, உற்சாக ஒளி விளக்கங்கள், விண்ணை பிளக்கும். கபடி கபடி என்ற இளைஞர்கள் ஓடி விளையாடுவது அவர்கள் உள்ளத்தில் ஒரு எழுச்சி ஏற்படுத்தும். தலைவர்கள் விசில் ஊதும் போதோ உத்தரவு பிறப்பிக்கும் போதோ அந்த இளைஞர்கள் உள்ளத்தில் ஒரு மந்திர சக்தி பிறக்கும். பிறகு அமைதியாக அனைவரும் எழுந்து நிற்பார்கள். தடியை சுற்றுவது, சூரிய நமஸ்காரம் செய்வது, அணிவகுப்பு போன்ற பயிற்சிகள் தொடர்ந்து நடக்கும். ஒன்றாக உட்கார்ந்து கோரசாக பாடல்களை பாடும்போது உள்ளத்தில் தேசபக்தி பிறக்கும். பிறகு விவாதங்கள், கடைசியாக காவிரி கொடி முன் அனைவரும் அணிவகுத்து நின்று பிரார்த்தனை பாடல்களை பாடுவார்கள். இதுதான் ஷாராவுக்கு கோல்வாக்கர் தருகிற விளக்கம். இதற்கு கோல்வாக்கர் ஒரு கதையை சொல்லி விளக்குகிறார். ஆனால் அந்த கதையே ஷாராக்கள் பற்றி நாம் மேலே சொன்ன கருத்துக்களை உறுதிப்படுத்துகிறது. கோல்வாக்கர் சொல்லும் கதை இதுதான். ஒரு பணக்காரர் மாலை நேரங்களில் தனது அழகான தோட்டத்திற்கு சென்று மரங்களின் நிலையிலே உட்கார்வது வழக்கம். ஒரு நாள் ஒரு மயில் ஒரு மரக்கலையின் மீது உட்கார்ந்து தனது தோகையை விரித்து ஆடியது. இந்த மயில் இதே நேரத்திற்கு தினமும் வந்தால் எப்படி இருக்கும் என்று அந்த பணக்காரர் நினைத்தார். உடனே அந்த மயிலுக்கு சில தீனிகளை தயாரித்து அதோடு அதில் கலந்து போட்டார். அதில் என்பது போதைமரம். மயிலுக்கு அதை சாப்பிட்டு மிகவும் மகிழ்ச்சி. அடுத்த நாளும் அந்த அதில் மயக்கத்தையே நினைத்துக் கொண்டு மகிழ்ச்சியோடு அந்த மயில் வந்தது. மீண்டும் அதற்கு அதில் கிடைத்தது. அதைத் தொடர்ந்து மயில் அங்கு வந்து கொண்டே இருந்தது. கடைசியில் அதில் கிடைக்காவிட்டாலும் அந்த இடத்துக்கு வருவது என்ற பழக்கத்திற்கு அறிவியாகி வந்து கொண்டே இருந்தது. கோல்வாக்கர் எழுதிய பஞ்ச் ஆஃப் தாட்ஸ், பக்கம் 348. இதுதான் சாகாக்களுக்கு கோல்வாக்கர் தந்த உதாரணத்தை. அதில் மயக்கத்தை காட்டி நிரந்தரமாக மயிலை இழுப்பது போல் வந்தவர்களை பிறகு விட்டு விலகி செல்ல முடியாத மயக்க நிலையை உருவாக்கும் களம்தான் ஷாகா. புரிந்து கொள்ளுங்கள், இவர்களின் ஒழுக்க நிலையும் இவர்களின் சூழ்ச்சிகளையும் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். எந்த ஒரு தலைவனும் தன் குடிமகனுக்கு செய்கின்ற நல்ல உபதேசமாயிரு எடுத்துக்கொண்ட காரியத்திலே தியானித்திருப்பது, ஒரே கருத்து கொண்டவர்களோடு இடைவிடாமல் தொடர்பு கொண்டு இணைந்திருப்பது, ஏற்றுக்கொண்ட காரியத்திற்கு உடலை பயன்படுத்துவது, இந்த மூன்றுமே இதன் அடிப்படை நோக்கம் என்று கோல்வாக்கர் கூறுகிறார். ஆதாரம் கோல்வாக்கர்கள் என்னுடைய 350வது பக்கம். இந்த கூட்டம் நடத்தும் வகுப்பு கலவர வெளியாட்டத்திற்கான பயிற்சிகள் இங்குதான் தரப்படுகின்றன. இதில் இவர்கள் பின்பற்றும் ஒரு வீர விளையாட்டுக்கு பெயர் காஷ்மீர் கிர்கா. காஷ்மீர் யாருக்கு சொல்லணும்? காஷ்மீர் கிர்கா. காஷ்மீர் யாருக்கு சொல்லணும் என்பதால் இந்த விளையாட்டு பற்றி டிரேவர் ட்ரைபர்க் என்பவர் தமது நூலில் விவரிக்கிறார். இரண்டு அணியினராக பிரிந்து நின்று கொள்வார்கள். ஒரு இடத்தை சுட்டிக்காட்டியவுடன் அந்த இடத்தை மீட்பதற்கு இரண்டு அணியினரும் கட்டி புரண்டு சண்டை போடுவார்கள். அமாரா அமாரா என்று, நம்முடையது நம்முடையது என்பதற்கு பொருள். கூச்சல் போட்டுக் கொண்டு சண்டை போடுவார்கள். சண்டை உண்மையாகவே நடக்கும். இரண்டு தரப்பிலும் பலத்த அதிரடி காயங்கள் ஏற்படும். தலைவர் விசில் ஊதிய பிறகுதான் இது நிற்கும். இந்த இடத்தை எந்த அணி கைப்பற்றுகிறதோ அது வெற்றி பெற்றது என்று அர்த்தம் என்று எழுதுகிறார். ஃபோர் ஷேர்ஸ் நூல் பக்கம் 21. இந்த புராண கதைகளையும் இந்து புராண கதைகளையும் இந்து மதத்தையும் காக்க நடத்த போராட்டங்களை எடுத்துச் சொல்லுவார்கள். காக்கி கால் சட்டை, வெள்ளை மேல் சட்டை, கருப்பு குல்லா, இதுதான் அவர்களுடைய சீருடை. ஒவ்வொருவர் கையிலும் பெரிய கதி இருக்கும். அவர்களில் பகவான் துவாஜா என்ற காதி கொடி வணங்குவார்கள்.
ஆயுதங்களை எப்படி பயன்படுத்துவது என்ற பயிற்சி அளிக்கப்படும். ஒவ்வொரு சாகாக்களில் இருப்பவர்கள் ஒன்று சேர்ந்து மாதம் ஒரு முறை ஊர்வலம் நடத்துவார்கள். ஆண்டுக்கு ஒரு முறை கையில் தடியோடு ரூட் மாற்றி போவார்கள். இதிலே சிறந்த